السلام عليكم ورحمة الله وبركاته. கந்திஷ்டியை தூரமாக்கக்கூடிய வசீஃபாவையும் கந்திஷ்டி ஏற்பட்டிருக்கிறதா என்பது சம்பந்தமான பரீட்சையை நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையையும் தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவாக நம்மள பலருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கந்திஷ்டி ஏற்படுறது வழக்கம்தான். இந்த கந்திஷ்டினால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கா, திடீர்னு தலைவலிக்கும் பலருக்கும், வெளியில போயிட்டு தான் தலைவலி இருக்கும், கந்திஷ்டி நம்ம நினைச்சுக்குவோம், அப்ப இது கந்திஷ்டினாலதானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளுடைய குழந்தை யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அல்லது இங்க யாருடைய வீட்டுக்காக நம்ம போயிருப்போம், அல்லது யாராவது பார்த்துருப்பாங்க, குழந்தைகளுக்கு உடனே உடம்பு நிலை சரியில்லாமல் போயிடும், பயங்கரமான காய்ச்சல் வந்துடும், அப்ப இது கந்திஷ்டினாலே நம்ம நினைப்போம். அப்ப இது கந்திஷ்டினாலதானா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அதே சமயத்தில் கந்திஷ்டி இருந்தால் இந்த முறையின் மூலமாகவே அந்த கந்திஷ்டி தூரமாகவும் ஆயிரும். அப்படி ஒரு அற்புதமான அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அமல் தங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படக்கூடிய அமல் இது. தாங்கள் இந்த அமலை ரொம்ப கவனமாக கேட்டு தாங்கள் இந்த அமலை தெரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பமாக யார் ஒருவருக்கு கந்திஷ்டி பட்டிருக்கிறதோ அவர்களின் மீது ஒரு முறை சூரத்துல் ஃபலக், ஒரு முறை சூரத்துல் நாஸை ஊதிவிட வேண்டும். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் கந்திஷ்டி இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு தருவதற்காக வேண்டி அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட சூறாக்கள் அவைகள். எனவே இந்த இரண்டு சூறாக்களையும் ஒரு முறை ஓதி அவர்கள் மேலே ஊதி விட்டுருங்க. அதற்கு பிறகு தாங்கள் காம்புள்ள வரமிளகாயை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏழு வரமிளகாய்கள் காம்புள்ளவைகள் எடுத்துக்கொள்ளணும். நல்ல வரமிளகாய்களாக அது இருக்கணும். முதலாவதாக ஒரு வரமிளகாயை எடுங்கள். எடுத்து அந்த ஒரு முதல் வரமிளகாயின் மீது சூரத்துல் கலமினுடைய கடைசி ஆயத் வஇயகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா ஸமிஉ அஸ்-ஸிக்ர வயகூலூன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ஸிக்ருன் லில் ஆலமீன். இந்த சூரத்துல் கலமினுடைய கடைசி ஆயத் நாம ஏற்கனவே பதிவிட்டிருந்த கந்திஷ்டியிலிருந்து விடுபடுவதற்கான எட்டு வசீஃபாக்கள்ல ஆறாவது வசீஃபாவாக இந்த வைஎகாதுல்லதீன கஃபரு ஆயத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அரபி மற்றும் தமிழ்ல அங்க உங்களுக்கு கிடைச்சிடும் இன்ஷாலா. அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவினுடைய லிங்க்ல போட்டுறேன், தாங்க பார்த்து ஓதிக்கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. இந்த சூரத்துல் கலமினுடைய கடைசி ஆயத்தை தாங்கள் ஒரு முறை ஓத வேண்டும். ஒரு வரமிளகாயில ஒரு முறை எடுக்கிறீங்க, ஓதுறீங்க. பிறகு சூரத்துல் ஃபலக்கை ஒரு முறை, சூரத்துல் நாஸை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அப்போ ஒய் எக்காதுள்ளதீன் அந்த ஆயத்து ஒரு முறை, சூரத்துல் ஃபலக் ஒரு முறை, சூரத்துல் நாஸ் ஒரு முறை ஓதுறீங்க. அந்த வரமிளகாயில ஊதி விடுறீங்க, ஊதிட்டு அந்த வரமிளகாயை வச்சிருங்க. அடுத்த வரமிளகாய் எடுங்க. எடுத்து அதில் ஒய் எக்காதுள்ளதீன கஃபரு அந்த ஆயத்து ஒரு முறை, ஃபலக் சூரத்துல் ஃபலக் ஒரு முறை, சூரத்துல் நாஸ் ஒரு முறை ஓதுறீங்க, அதுல ஊதுறீங்க, வச்சிடுறீங்க. மூணாவது வரமிளகாய் எடுக்கிறீங்க. எடுத்து வையக்காதுள்ளதீன ஆயத் ஒரு முறை, சூரத்துல் ஃபலக் ஒரு முறை, சூரத்துல் நாஸ் ஒரு முறை. இதே மாதிரி ஏழு வரமிளகாயிலையும் தாங்கள் ஓதி ஊதிக்கொள்ள வேண்டும். ஊதிட்டு அந்த வரம் இந்த ஏழு வரமிளகாயும் எடுத்து ஒன்னா வச்சுக்கோங்க. அந்த ஏழு வரமிளகாயும் ஒன்னா கையில வச்சுட்டு யாரின் மீது கந்திஷ்டி பட்டிருக்கிறதோ அவர்கள் மேலிருந்து கீழாக இப்படி மேலிருந்து கீழாக அந்த கந்திஷ்டி இறங்குவதாக தாங்கள் நினைத்து அந்த வரமிளகாயில அந்த தலையை சுத்தி கொள்ளுங்க. அவங்களுடைய உடம்ப மேலிருந்து கீழாக நீங்க சுத்தி கொள்ளுங்க. சுத்திட்டு அந்த ஏழு வரமிளகாயையும் தாங்கள் அடுப்பில் போட்டு எரிக்க வேண்டும். பொதுவாக வரமிளகாயினுடைய தன்மை என்ன, போட்டோன்னு எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால பக்கத்துல நிக்க முடியாது, அதுல இருந்து பயங்கரமான வாசம் வரும், அதுல இருந்து பயங்கரமான காரம் அடிக்கும், புகை கிளம்பும், நம்மளுடைய இரும்பல் வரும், இரும்பல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு சிரமம் ஏற்படும் இல்லைங்களா. இது மாதிரி ஏதாவது இயற்கையான சிரமங்கள் ஏற்பட்டா எந்த விதமான கந்திஷ்டியும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம தெரிந்து கொள்ளலாம் எந்த விதமான கந்திஷ்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை போட்ட பின்னாடி அதனுடைய இயற்கை தன்மையிலிருந்து மாறுபட்டு இந்த மாதிரி எந்த விதமான காரமும் அடிக்கலை, இந்த மாதிரி நமக்கு வந்து புகைச்சல் வரலை, இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது கந்திஷ்டியினால் ஏற்பட்டது, கந்திஷ்டினால இந்த பிரச்சனை இருக்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி ஒரு ரெண்டு மூன்று முறை தாங்கள் செய்வதை கொண்டு இன்ஷால்லா பரிபூர்ணமாக அவரை விட்டும் கந்திஷ்டி தூரமாகிறோம். இந்த அமல் சூரா சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறனால ஓதக்கூடியவங்க பெண்களாக இருக்கும் சமயத்துல அவங்க தொழக்கூடாத நாட்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஆனா ஒருவர் தொழக்கூடாத நாட்கள்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கந்திஷ்டி சுத்தப்படுது, இப்ப பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஓதுறவங்களுக்கு வந்து யாரு செய்யறாங்களோ, யார் இதை ஓதி ஊதுறாங்களோ
அவங்களுக்கு இந்த அமைப்பு செய்து கொள்ளணும். ஒருத்தர் அவருக்கு அவரே செய்து கொள்ள நினைக்கிறார், அவருக்கு அவரே இந்த கந்திஷ்டியை தூரமாக நினைக்கிறார், தாராளமாக அவங்க செய்து கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்குள்ள வேற யாருக்காவது நம்ம செய்ய நினைக்கிறோம், தாராளமாக செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. எக்காதுள்ளது என கஃபரு சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ். இந்த விஷயங்கள் தங்களுக்கு ஞாபகமாக இருக்கட்டும். இந்த முறையே தாங்க ரொம்ப கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, இந்த முறையின்படி அமல் செய்யுங்க. ஏழு மிளகாயும் ஒன்றா வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு மிளகாயா இல்லை, ஏழு மிளகாயும் ஒன்றா வைத்து ஏழு முறை சுத்தி கொள்ளுங்க, ஏழு முறை சுத்தி கொள்ளுங்க, நல்லபடியாக அப்படியே போட்டு எரிச்சிருங்க. அதுலேருந்து வாசம் அடிக்குது, அதுலேருந்து உங்களுக்கு காரை எழும்புது, எந்த கந்திஷ்டியும் இல்லை என்று அர்த்தம், அதனோட இயற்கைத்தன்மை அதுதான். அதுலேருந்து எந்த காரம் அடிக்கல, வாசம் வரல, சாதாரணமாக அப்படியே இருக்கு, கந்திஷ்டியினால் தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். நல்லபடியாக மீண்டும் நம்ம இதே அமல செய்து கொள்ளணும். ஒரு ரெண்டு முந்தரவை செய்வதை கொண்டு இன்ஷால்லா கந்திஷ்டி பரிபூரணமாக நீங்கிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்ஐனு ஹக்குன், கந்திஷ்டி என்பது உண்மையானதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதிலிருந்து நம்ம குரானுடைய ஆயத்துக்களை கொண்டு நம்ம பாதுகாவல் தொடும் பொழுது நிச்சயமாக அந்த கந்திஷ்டி விட்டு நம்ம பாதுகாப்பாகிடுறோம். இது ஒரு அற்புதமான அமல், ரொம்ப இலகுவான அமல், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான அமல். இதன் மூலம் தாங்களே இதன் மூலமாக தங்களுக்கு சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். தாங்க இந்த அமலை செய்து பார்க்கும்போது இன்ஷால்லா அதனுடைய மாற்றத்தை தாங்க உணர்வீங்க. கந்திஷ்டி இருந்தால் அதனுடைய வித்தியாசம் எப்படி இருக்கும், இல்லாட்டி எப்படி இருக்குங்கிறது தாங்க கண்கூடாக பார்ப்பீங்க இன்ஷால்லா. கந்திஷ்டி பல நபர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியது, மேலே உள்ளவங்களையும் கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு அபாயகரமான விஷயம் கந்திஷ்டிங்கிறது. இதை அதிகமான மக்களுக்கு தாங்கள் எத்தி வையுங்கள், அதிகமான மக்கள் வரை இதை கொண்டு போய் சேருங்கள், இன்ஷால்லா அவர்கள் பலன் பெறுவார்கள். இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா. நடுதலிப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். அன்பானவர்களே, நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸ்ல தங்களுக்கு அனைத்து விதமான இஸ்லாமிய புத்தகங்களும் கிடைக்கும். தமிழ், ஆங்கிலம், அரபி, எந்த மொழியினுடைய இஸ்லாமிய புத்தகங்களாக இருந்தாலும் அது தங்களுடைய வீடு தேடி அனுப்பி வைக்கப்படும். இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும். மேலும் நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸ்ல முசல்லா, அத்தர், தஸ்பி போன்ற விஷயங்களும் கிடைக்கும். தங்களுடைய வீடு தேடி தரமான பொருள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மக்தபினுடைய ஆன்லைன் கிளாஸுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யூடியூப்ல பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப இந்த நம்பர் வரும், தாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் செய்வீங்க அப்படின்னு சொன்னா தங்களுக்கு குரானினுடைய வகுப்புகள் மிக சரியான முறையில நல்ல வேகமாக சரளமாக அந்த குரானை தாங்க ஓதுற வரைக்கும் தங்களுக்கு பயிற்சிகள் மிக நலவாக கொடுக்கப்படும், ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கொடுக்கப்படும். முழுக்க முழுக்க அதுல வயது வரம்பின்றி யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். தங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாகவோ அல்லது டீச்மெண்டின் மூலமாகவோ தங்களுக்கு இந்த கிளாஸுகள் நடைபெறும்.